ஆசைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் என்னென்னா, வாசகர்கள் வந்து அவங்க ஆசையை சொல்லணும், அதை வந்து அவங்க நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்படி அந்த அதை பார்த்துட்டு நான் வந்து ஆனந்த உடன் எப்பி ஃபேஸ்புக்கில் நான் இது பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க என்னை கூப்பிட்ருந்தாங்க. என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் பிசி ஸ்ரீராம் சாரோட என்னுடைய ஃபேமிலியை அவர் கையால் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசையை சொன்னேன். ஸோ என்னுடைய ஆசையை ஏற்றுட்டு அவங்க கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு ஒளிப்பதிவும் ஒளிப்பதிவு வேறு முன்னெல்லாம் வந்து இது வந்து இதுவே எடுக்கணும்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்தது வந்து ஒரு ஸ்டூடியோவில் போய் அழகாக பேக்ட்ராப்பில் எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோவே தனியாக அது வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. இப்போ அந்த பழக்கம் போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு பதிவு ஒன்று வரும் இல்லை, நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து அந்த எந்த ஸ்டுடியோங்கிற மவுண்ட் ரோட்டில் பிளாக் இது போட்டு அந்த ரெண்டு மாதிரி இது மாதிரி வச்சு இது மாதிரி வச்சுருப்போம். எல்லோரும் எடுத்துப்பாங்க, ஒரு காலத்தில் எல்லோரும் கல்யாணம் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து தான் எல்லாமே நமக்கிட்டே தான் இருக்கு. கல்யாணத்து போய் அப்படி செஞ்சு எடுத்துக்கலாமே. இப்போ எங்கே வச்சு இந்த அம்மா கொடுக்க எடுத்து போயிருக்கேன். இப்படிங்க வாங்க, இந்த ஃபோட்டோ வந்து பாருங்க. இதுமாதிரி நான் தாத்தா எடுத்த ஃபோட்டோ, தாத்தா எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே செடி விஷயங்கள் மட்டும் எடுப்பார். செடி அது அவருடைய சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட செடி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ தான் எடுப்பார். ஆனால் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களாம் எடுக்கிற பழக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம எடுப்போம் இல்லை. அந்த அதில் எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்க ஃபோட்டோ இப்போ என் டாக்டரோட ஃபோட்டோ தான் திருப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணும்போது டைம் கிடைக்கும்போது தான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் பழசெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு. வாங்க நம்ம பார்த்தோம், மீட் பண்ணோம், ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. ஸோ அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ இதுவாக மோர் தென் ஒன் ஹவர் எங்களோட சார் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ ரியலி இதெல்லாம் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். தேங்க்யூ விகடன். நம்பர் ஒன் கேமராமேன் அவர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட் எங்களால் மறக்கவே முடியாது. தேங்க்ஸ் டு விகடன் அண்ட் பிசி ஸ்ரீராம். ஓகே, தேங்க்யூ.